வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, பூண்டும் வெங்காயமும் சேர்த்து ஒரு அரைச்சி விட்டு ஒரு காரக்குழம்புன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு கூட்டு கீரை மசியல், முளக்கீரை வந்து மசியல் பண்ண போறோம். வாழைத்தண்டு கூட்டுக்கு வந்து நான் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது அப்புறம் வாழைத்தண்டையும் சேர்த்து இப்போ வந்து ஒரு பேனில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்பயும் பண்ற மாதிரி தான், வாழைத்தண்டில் எப்பயுமே கார கறி பண்ணியிருக்கோம், அப்புறம் தேங்காய் போட்டால் கறி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட்டு பார்க்க போறோம், அதாவது பொரிச்சு கூட்டு மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம் சேர்க்கிறேன், கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். உப்பு இப்ப சேர்க்க வேண்டாம், வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே சொல்றதுதான் இது, புதுசா பாக்குறவங்களுக்காக தான் நான் ஒவ்வொரு வாட்டியுமே வாழைத்தண்டுல உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு சேர்க்கறது. உப்பு வந்து வாழைத்தண்டு ரொம்ப தாங்காது. சோ வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் முளக்கீரையை வந்து கட் பண்ணி போட்டு வச்சுக்க. இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு 2 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமா வந்து சீரகம், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஓப்பன்லயே வந்து கீரை வேகணும். இப்போ கூட்டு வந்து வாழைத்தண்டு வச்சிருந்தோம், வாழைத்தண்டு நல்லா வெந்திருத்து பாருங்க, வாழைத்தண்டு பாசிப்பருப்பும் வெந்திருத்து. ஸோ இதை எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து வறுத்துக்க வேண்டிய சாமான் என்னென்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து பெருங்காயம் போட்டிருக்கோம், அதனால வறுக்கும் போது பெருங்காயம் வந்து அவசியம் இல்லை, வேக வைக்கும் போதே போட்டோம். கீரை பாருங்க, ஆல்மோஸ்ட் நம்ம ஓப்பனில் தானே வேக வச்சோம், நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து கீரைக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும், பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு, ஆனால் வந்து வரமிளகா வந்து நம்ம வந்து தாளிக்கும் போது வரமிளகா தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓப்பன்லேயே வேக வச்சிங்கன்னா கலர் மாறாமல் நல்லா வேகும் இந்த மாதிரி. இப்போது இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், நம்ம வந்து ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வந்து மிளகு, இது வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருக்கு, இது மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் வந்து தேங்காய், நல்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கு தேங்காய், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, கூட்டுக்கு அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். நம்ம இன்னும் வாழைத்தண்டுக்கு உப்பு சேர்க்கலை, ஸோ உப்பையும் சேர்த்துடலாம் நம்ம இப்போ. அப்புறம் மிக்ஸி ஜாராலுமே அந்த தண்ணி விட்டால் போதும். நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், உப்பா உப்பு இல்லைன்னா கூட கொஞ்சம் சாப்பிட்றலாம், ரொம்ப உப்பாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது, அதனால தான் பார்த்து சேர்த்துக்கோங்கிறேன். இது நல்லா ஒரே ஒரு கொதி வரட்டும், கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அரைச்சி விழுது சேர்த்து கூட்டு நல்லா கொதிச்செடுத்து, எப்பயும் சொல்கிற மாதிரி மேலாக 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம தாளிக்க போகிறோம், கடாய் வச்சிடுறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன், கூட்டுக்கு தாளிச்சாச்சு, அதை உரமாக வச்சுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்த்து தான் வந்து குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான், இது உரமாக வச்சிடலாம். நல்லெண்ணெய் வந்து வரமிளகா வறுக்க போகிறோம், அப்புறம் பெருங்காயமும், ஸோ ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே ஒரு பெருங்காய கட்டி ஒரு 3 வரமிளகா, இது கூடவே வந்து 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன்,
நல்லா வறுபட்டிருக்கு. சோ ஆறனோனே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பார்த்தது வந்து வெங்காயமும் பூண்டும் போட்டு குழம்பு பண்ணப் போறோம். அதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நாம. நல்லெண்ணெய் ஒரு நல்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கோங்க. நம்ம வந்து குழம்புக்கு வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுது. இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம். குழம்புக்கு வறுத்த சாமான் வந்து ஆறிடுது நல்லா அரைச்சு வச்சி நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த பக்கம் பான்ல வந்து நல்லெண்ணெய் விட்டுறோம் காஞ்சிருது பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் சேக்கறேன் அதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துறலாம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது வதங்கட்டும் இப்ப வெங்காயமும் பூண்டு வதங்கிடுது நம்ம வந்து வறுத்து வச்சுக்கோம் இல்லையா அதாவது வறுத்து பொடி பண்ணி வச்சதை சேர்த்துறலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ்ல சேர்த்து நான் ஜஸ்ட் ஒரு mix பண்ணிட்டு புளி தண்ணியை சேர்த்துறோம் ஒரு லெமன் சைஸ்ல புளி வந்து கரைச்சு வச்சிருக்கேன் இது கூடவே வந்து வெல்லம் அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் வந்து குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ள இந்த பக்கம் கீரை வந்து வெந்திருது பாருங்க நம்ம வந்து மஸ்ட் செய்யலாம் புளி வச்சிட்டு பாருங்க கீரை மசியல் வந்து ரெடி ஆயிட்டு தாளிக்க வேண்டியதா இப்ப நாம நல்ல மஸ்டாச்சு நாம கீரை மசியலையும் தேங்காய் எண்ணெயில தாளிச்சுக்கலாம் அதான் நல்லா இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேல ஆவிடுங்க நல்லா வாசனையா இருக்கும் ஸ்பூன் விட்டேன் இல்ல ஒரு ஸ்பூன் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுறோம் இருந்தால இப்ப வந்து நம்ம வந்து கடுகு சீரகம் பரமிளகாய் வந்து தாளிக்க போறோம் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் பூண்டு வெங்காய குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சோ ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு ரெசிபி பார்த்திருப்பீங்க பூண்டும் வெங்காயமும் போட்ட குழம்பு இதே மாதிரி வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டு பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷா சூப்பரா நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த மிளகு காரத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நல்ல சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து கீரை மசியல் அப்புறம் வாழை தண்டு கூட்டு இந்த வாழை தண்டு கூட்டு தொட்டுண்டும் சாப்பிடலாம் பிசைஞ்சும் சாப்பிடலாம் அதே மாதிரி தான் கீரை மசியலும் நல்ல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனா ரொம்பவே நல்லா இருக்கும் தொட்டுண்டும் சாப்பிடலாம் சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு இந்த மாதிரி இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணல அப்படினா டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்